மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதையடுத்து மக்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டது மருத்துவம் திருமணம் இறப்பு போன்றவற்றை தவிர வேறு காரணங்களுக்கு விண்ணப்பித்தால் இ பாஸ் கிடைப்பதில்லை என்ற புகார் எழுந்தது இதையடுத்து மாவட்டங்களுக்கு இடையே முக்கிய காரணங்களுக்காக மக்கள் தடையின்றி பயணம் செய்ய விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் வகையில் தளர்வுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதன்படி இன்று முதல் ஆதார் அல்லது ரேஷன் அட்டை விவரங்களுடன் தொலைபேசி எண்ணை சேர்த்து விண்ணப்பித்தால் தாமதமின்றி இ பாஸ் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வருகிறது பொதுமக்கள் தவிர்க்க இயலாத பயணங்களுக்கு மட்டும் ஆன்லைனில் முறையாக காரணங்களுக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக இ பாஸ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதேவேளையில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வர தற்போதுள்ள இ பாஸ் நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துகளை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்